ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவை பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இவ்வளவு குறுகிய காலத்தில் 25,000 அன்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் பலியிடுவதை பற்றி சிவவாக்கியர் சித்தர் சொன்னதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவில்களில் ஆடு மற்றும் கோழி போன்றவை பலியிடுவதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மற்றும் பார்த்துருக்கோம். அப்படி பலி கொடுப்பது சரிதானா என்பதை பற்றி சிவவாக்கியர் ஒரு பாடல் மூலம் சொல்லியிருக்கார். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தங்கள் தேகம் நோய்பெறின் தனைப்பிடாரி கோவிலில் பொங்கல் வைத்து ஆடு கோழி பூசை பலியை இட்டிட நாங்கச் சொல்லும் நலிமிகுந்து நாளும் தேய்ந்து மூஞ்சூராய் உங்கள் குலதெய்வம் உங்கள் உருக்குலைப்பதுண்மையே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்லியிருக்காருங்க. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் உடம்பில் நோய் நொடி துன்பம் ஏற்பட்டதும் நேர்த்திக்கடன் என்ற பெயரில் ஆடு கோழிகளை பிடாரி கோவிலில் பலி கொடுப்பதை கண்ட சிவவாக்கியர், நீங்கள் எந்த தெய்வம் அருள் செய்யும் என்று பலி கொடுக்கின்றீர்களோ அந்த தெய்வமே உங்களை உங்கள் வாழ்வை உருக்குலையச் செய்து உங்களை தேய்வடையச் செய்து உங்களை மூஞ்சூறு போல் ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்படி பல வருடங்களுக்கு முன்னாடியே இறைவன் பெயரில் நடக்கும் பலிகளை கண்டித்திருக்கிறார் சிவவாக்கியர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லையும் பர்டிகுலராக குலதெய்வம் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு கோழி இந்த மாதிரி விலங்குகளை பலி கொடுக்குறாங்க. அப்படி பலி கொடுக்கறது ரொம்பவே தப்புன்றது தான் சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் இதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை வேறு கோயில்களுக்கோ பலி கொடுக்காமல் வெறும் பொங்கல் வைத்து சாமியை நினச்சி வழிபட்டிங்கனாலே போதும். சரி, அப்படி இருக்கும்போது எதுக்கு எல்லா கோயில்லையும் பலிபீடமுன்னு ஒன்று இருக்குது? அங்கே பலி கொடுக்கறதுக்கு தானே அந்த பலிபீடம் இருந்திருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்க கேள்வி எனக்கு நல்லாவே தெரியுது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பலிபீடம் என்பது நமக்குள்ளிருக்கும் தீமையான எண்ணங்களை பலி கொடுத்துட்டு போய் சாமியை கும்பிடணுன்றதுக்காக தான் அந்த காலத்தை பலிபீடங்கள் அமைத்திருக்காங்க. இதை பற்றின ஒரு முழு பதிவை நாங்கள் பலிபீடத்தை பற்றியே ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவை பற்றின ஒரு லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது மட்டுமன்றி இந்த வீடியோவோட ரைட் சைடில் சஜஸ்டட் வீடியோஸை கிளிக் செஞ்சிங்கனாலும் பலிபீடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனவே எந்த ஒரு உயிருக்கும் தீங்கிழைக்காமல் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மட்டுமே வழிபட்டு வாழ்வில் வளங்களை பெறுங்கள்னு நாங்கள் வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ குலதெய்வத்துக்கு பலியிடக்கூடாதுன்றதை இந்த பதிவு மூலமாக நம்ம பார்த்தோம். அதே குலதெய்வத்தோட பெருமை பற்றியும் குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்கே வர வைக்கலான்றதை பற்றியும் நாங்கள் அடுத்த பதிவில் போட போகிறோம். நீங்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அங்கே ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போட போகிற பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைபும் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.